Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga sindhanathan. In the video, we will talk about Plant Kingdom chapter na part 2, that is about bryophytes. Okay, now let's talk about bryophytes include the various mosses. Mosses are root-like, stem-like, and leaf-like structures. எல்லாமே பாருங்க லைக் 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 மாதிரி ரூட் இல்ல ரூட் மாதிரி ஸ்டெம் இல்ல ஸ்டெம் மாதிரி லீஃப் இல்ல லீஃப் மாதிரி அதாவது ட்ரூ ரூட் ட்ரூ ஸ்டெம் ட்ரூ லீஃப் இருக்காது வாட் இஸ் ட்ரூ ரூட் ட்ரூ ரூட் ட்ரூ லீஃப் ட்ரூ ஸ்டெம் அப்படினா வாஸ்குலர் பண்டில்ஸ் இருந்தா அது ட்ரூ ரூட் ட்ரூ ஸ்டெம் ட்ரூ லீஃப் மோ இதெல்லாம் வாஸ்குலர் பண்டில் இருக்காது they are cryptogames non flowering plants non vascular plants bryophytes okay so various mosses and liverworts so liverworts வந்து தரையோட தரையா thalloid structure-ஆ வளர்றது that are found commonly growing in moist shaded areas in the hills so நம்ம ஏரியால தான் bryophytes போய் பாருங்களேன் அப்படினா பார்க்க முடியாது இங்க எல்லாம் அவேலபிளா இருக்காது hill station ல தான் bryophytes நிறைய வளரும் so bryophytes வந்து ஈரப்பதமான நிழல் ஷேட்னா நிழலான பகுதியில் hill station ல தான் வளருது ஓகேங்களா சரி இப்போ வந்து பாருங்க இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது நிழல் இருக்கணும் மலை பகுதிகளில் தான் இந்த bryophytes வளர்ந்துருக்கும் several types of bryophytes நம்ம பேக் காமிச்சிருக்கோம் இதில் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் bryophytes ஆர் ஆல்சோ called amphibians of plant kingdom animals la amphibians na enna solvinga appadina they live both in water and land nelathilum vaalum neerilum vaalum adha da amphibian appadimbo the frog amphibian of animal kingdom la or example frog solvu amphibian of plant kingdom yaarunga appadina bryophytes indha edathila oru vishayam nama theliva purinjikkanum enna sir appadina bryophytes amphibian na adu thanniliyum irukum நிலத்திலே இருக்குன்னு அர்த்தமா கிடையாது வெரி இம்பார்ட்டன்ட் திங் தீஸ் பிளான்ஸ் கேன் லிவ் இன் சாயில் நிலத்துல தான் வளருது பட் ஆர் டிபெண்டன்ட் ஆன் வாட்டர் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு மட்டும் வாட்டர் தேவைப்படுது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு மட்டும் வாட்டர் தேவைப்படுது தண்ணிக்குள்ளேயும் வாழுது நிலத்துலேயும் வாழுதுன்னு அர்த்தம் கிடையாது பிளான்டாலலாம் மூவ் பண்ணி போய்கிட்டு வந்துகிட்டு இருக்க முடியாது thin film of water thin film மலை பகுதியில் எல்லாம் மழை பெஞ்சதுன்னு வச்சுங்களேன் ரெயின் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த தண்ணி வந்து காஞ்சி போகாம அப்படியே ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணியிருக்கும் அந்த மண்ணல் அந்த சப்ஸ்ட்ரேட்டம் கீழே சாயில்ல அந்த thin film of water போதும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு கேமிட் வந்து ஃபார்ம் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி அது ஃபியூஸ் ஆகிறதுக்கு அந்த thin film of water போதும் ஸோ water is necessary for sexual reproduction in bryophytes adanal dhaan bryophytes amphibian of plant kingdom appdin solranga they usually occur in damp eerapadamana humid kaathula vandu thanni irukliya eerapasa irukliya thanni kaathula irukiradhu adha and shaded localities shaded na nilal irukkakoodiya edathula dhaan valarum they play important role in plant succession on bare rock or soil barren rock barren soil na empty ah irukku motta paara appdimbaanga soil onnume illa andha land la oru pullu kuda mulaikala anga modha modhalla varakoodiya organism yara irupaangala mosses mosses appadina bryophytes da inga represent pandranga so ipo vandu pathinga appadina inga paarenga this ella idella paara இந்த கல்லு மண்ணு பாறை இந்த மொட்டை பாறையில பிரயோஃபைட்ஸ் தான் முதல்ல வருது பிரயோஃபைட்ஸ்ல பர்டிகுலரா மாசஸ் பிரயோஃபைட்ஸ்ல நம்ம ரெண்டு படிக்க போறோம் ரெண்டு குரூப் ஒன்னு லிவர் பேர்ட்ஸ் இன்னொன்னு மாசஸ் இதுல மாசஸ் தான் இங்க முதல்ல வளருது ஓகே மாசஸ் மட்டும் இல்ல லிச்சன்ஸ் ஒன்று படிச்சோம் ஞாபகம் இருக்குங்களா ஆல்கே அண்ட் ஃபங்கைக்கு இடையில இருக்கக்கூடிய சிம்பயோட்டிக் அசோசியேஷன் அவங்களும் இந்த மாதிரி பேரன் ராக்ல வளருவாங்க ஓகே நெக்ஸ்ட் நல்லா பாத்துங்க the plant body of bryophyte is more differentiated than algae algae விட differentiated அவ்வளவுதான் but they are primitive gymnosperm மாதிரி கிடையாது angiosperm மாதிரி கிடையாது pteridophyte மாதிரி கிடையாது they are more developed than algae algae விட developed ஓகேங்களா undifferentiated it is thallus like thallus தான் thallus னா என்ன சொன்னோம் ரூட்டும் இருக்காது சார் ஸ்டெம் இருக்காது சார் லீஃப் இருக்காதுங்க சார் இந்த தொட்டிக்கு பக்கத்தில் போனால் பச்சை பசேல்னு வளர்ந்துருக்கும் காலை வச்சு அப்படியே வலிக்கி விடும் சார் அதுதானே ஆல்கேன்னு சொன்னோம் அதே மாதிரி இதுவும் டேலஸ் லைக் அண்ட் ப்ராஸ்டேட் ஆர் இரெக்ட் ப்ராஸ்டேட்னா ஹரிசாண்டலாக மண்ணோட மண்ணாக வளர்றது
இரெக்ட் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வளருது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கிட்டு வளர்ந்தா இரெக்ட், மண்ணோட மண்ணாக படர்ந்து வளர்ந்துச்சுன்னா அது ப்ராஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அட்டாச் டு த சப்ஸ்ட்ரேட்டம், இங்கே சப்ஸ்ட்ரேட்டம் யார், நம்ம என்ன சொன்னோம், பிரையோஃபைட்ஸ், பாறையில் வளரலாம், மண்ணில் வளரலாம், எது மேலே வளர்ந்தோ அதுக்கு பேர் சப்ஸ்ட்ரேட்டம். அட்டாச் டு த சப்ஸ்ட்ரேட்டம் பை யூனிசெல்லுலார், யூனிசெல்லுலார்னா சிங்கிள் செல் அப்படின்னு அர்த்தம், ஆர் மல்டி செல்லுலார் ரைசாய்ட்ஸ், யூனிசெல்லுலார் ரைசாய்ட்ஸ் ஆர் மல்டி செல்லுலார் ரைசாய்ட்ஸ். ரைசோ, ரைசோனா ரூட், OID-னு சஃபிக்ஸில் வந்தால் லைக், ரூட் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ரைசாய்ட்ஸ், ரூட் லைக். ஏன்னா ட்ரூ வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்காது, சைலம் ஃப்ளோயம் இருக்காது. ஓகே, தே லேக் ட்ரூ ரூட்ஸ், ஸ்டெம் ஆர் லீஃப். ஸோ ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீஃப்னா ஆப்சண்ட், ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீஃப்னா வாஸ்குலர் பண்டில் இருந்தால் ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீஃப், இல்லைன்னா ஆப்சண்ட். அதாவது ரைசாய்டு, ஃபில்லாய்டு, ஃபில்னா லீவு, ஃபில்லாய்டு, அதே மாதிரி கேலாய்டு, கேலோனா ஸ்டெம், கேலாய்டு, அதெல்லாம் தான் இருக்குது, லைக் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. தே மே பொசஸ் ரூட் லைக், லீவ் லைக், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். த மெயின் பிளான்ட் பாடி ஆஃப் த பிரையோஃபைட் இஸ் ஹேப்ளாய்டு. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். பிளான்ட் பாடி ஆஃப் பிரையோஃபைட்ஸ் அண்ட் ஆல்கேலாம் ஹேப்ளாய்டாக இருக்கும். ஆல்கேலையும் ஹேப்ளாய்டு தான். ஸோ ஹேப்ளாய்ட்னா அதுக்கு பேர் கேமிட்டோஃபைட், டிப்ளாய்ட்னா அதுக்கு பேர் ஸ்போரோஃபைட். டோன்ட் ஃபர்கெட். So it produces gametes, hence it is called gametophyte. Plant body of bryophyte produce gametes. அதனால என்ன சொல்ல போறோம், gametophyte. Spore produce பண்ண sporophyte. So plant body of bryophyte is gametophyte, haploid, and the gameta produce பண்ணது. The sex organs in bryophytes are multicellular. Sir, mostly multicellular sex organs தான். ஆனா இங்க ஏன் மென்ஷன் பண்றாங்க multicellularனு, ஆல்கேல மல்டி செல்லுலார் செக்ஸ் ஆர்கன்ஸ் கிடையாது. நம்ம இது வரைக்கும் ஆல்கே மட்டும்தான் படிச்சிருக்கோம். இப்போ பிரையோஃபைட் வரும், பிரையோஃபைட்ல தான் ஃபஸ்ட்டு ஆல்கேக்கு அடுத்து வர பிரையோஃபைட்ல தான் மல்டி செல்லுலார் செக்ஸ் ஆர்கன்ஸ் வருது. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் இருக்கும், டெரடோஃபைட்ல இருக்கும், ஜிம்னோஸ்பர்ம்ல இருக்கும், ஆஞ்சியோஸ்பர்ம்ல இருக்கும். ஓகே, அதனால தான் இங்கே மென்ஷன் பண்றாங்க. இந்த மேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் கால்ட் ஆந்த்ரிடியம். ஆந்தர்ன்ற வேர்டு ஞாபகம் வச்சுங்க, ஆந்தர்னா மேல், அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆந்த்ரிடியம் இஸ் மேல் செக்ஸ் ஆர்கன். தே ப்ரொடியூஸ் பைஃப்ளாஜுலேட் ஆந்த்ரோசோவாய்டு. ஜோவாய்டு, ஜோவாய்டுனாலே மூவ்மெண்ட், அனிமல் லைக். ஸோ ஆந்த்ரோசோவாய்டு, பைஃப்ளாஜுலேட்டட், பைஃப்ளாஜுலேட்டட் ஆந்த்ரோசோவாய்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேல் கேமெட்டுக்கு பேர் ஆந்த்ரோசோவாய்டு. Anther அப்படிங்கிற டேர்ம் ஞாபகம் வச்சுக்கலாம். த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் கால்டு ஆர்கிகோனியம். இட் இஸ் ஃப்ளாஸ்க் ஷேப்ட், இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் ஃப்ளாஸ்க் ஷேப், மல்டி செல்லுலார் செக்ஸ் ஆர்கன். ஓகேங்களா, இதில் ஒரே ஒரு எக்கு தாங்க இருக்கும், ஒரே ஒரு எக்கு தான் இருக்கும். ஆந்த்ரோசோவாய்ட்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும், மேல் கேமெட்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும், ஃபீமேல் கேமெட் எக்குன்னு சொல்லுவோம்ல, அது ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஓகேங்களா, சரி. So flask shaped and produces a single egg. This is very important. The anthrozoites are released into water where they come in contact with archegonium. So anthrozoite water la vande, water la ve neendi vande archegoniyathukulla ulla varaaru, archegoniyathukulla ulla varaaru. The anthrozoites are released in water and come in contact with archegonium, and anthrozoite fuse with the egg to produce zygote. Inge paarenga, anthrozoite haploid, எக்கு ஹேப்ளாய்டு, ரெண்டும் ஃபியூஸ் ஆகி வர்றது ஜைகோட்னு சொல்கிறாங்க. அப்போ ஜைகோட் என்னது, டிப்ளாய்டு, டிப்ளாய்டு, ஜைகோட்டு டிப்ளாய்டு. ஓகே, ஜைகோட்ஸ் டு நாட் அண்டர் கோ ரிடக்ஷன் டிவிஷன். இது ஏன் தெரியுமா இங்கே சொல்கிறாங்க, மோஸ்ட்லி ஜைகோட் வந்து ரிடக்ஷன் டிவிஷன் நடக்காது. மியாசிஸ், ரிடக்ஷன் டிவிஷன்னா மியாசிஸ், மியாசிஸ் நடக்காது தான், பட் ஆல்கே தான் இது வரைக்கும் படிச்சிருக்கோம். எல்லா இடத்துலையும் இதே தான் சொல்ல போகிறோம். ஆல்கே மட்டும்தான் இப்போ நம்ம பிளான் கிங்டம்ல படிச்சிருக்கோம். ஆல்கேல ஜைகோட் அண்டர்கோஸ் மியாசிஸ், ஜைகோட்டிக் மியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்க ஜைகோட்ல மியாசிஸ் ஆர் ரிடக்ஷன் டிவிஷன் நடக்காது, உடனே உடனே நடக்காது. தே ப்ரொடியூஸ் மல்டி செல்லுலார் பாடி கால்டு ஸ்போரோஃபைட். அப்போ ஸ்போரோஃபைட்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகுது, ஸ்போர். ஸ்போரோஃபைட்லேருந்து என்ன வரப்போகுது, ஸ்போர். ஸ்போர்ஸ் ஆர் ஹேப்ளாய்டு, ஸ்போரோஃபைட் இஸ் டிப்ளாய்டு. இங்கே பாருங்க, ஸ்போரோஃபைட்டு டிப்ளாய்டு, ஸ்போர்ஸ் ஆர் ஹேப்ளாய்ட். அப்போ ஸ்போரோஃபைட்டில் என்ன நடக்கணும், ரிடக்ஷன் டிவிஷன் ஆர் மியாசிஸ் நடந்து தான் ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும். டோன்ட் ஃபர்கெட், ஸ்போர்னாலே நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், இட் ஷுட் ஜெர்மினேட். கேமெட்னா என்ன சொல்லியிருக்கோம், இட் ஷுட் ஃபியூஸ். இதெல்லாம் மறந்துடக்கூடாது எப்பவுமே. த ஸ்போரோஃபைட் இஸ் நாட் ஃப்ரீ லிவிங். ஃப்ரீ லிவிங்னா என்ன பார்த்தோம், வாட் இஸ் ஃப்ரீ லிவிங், ஃப்ரீ லிவிங்னா தே ஹேவ் குளோரோபிளாஸ்ட்.
அதில் குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குது. தே கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட், அவங்க சோத்தை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. தட் இஸ் வாட் கால்ட் ஃப்ரீ லிவிங். ஃப்ரீ லிவிங்னா அப்படியே உல்லாசமாக அலையிறது இல்லைங்க. பைக் எடுத்துக்கிட்டு சுற்றுறாங்களே, டூர் போகிறாங்களே அங்கே இங்கேன்னு, அது ஃப்ரீ லிவிங்கா? ஃப்ரீயாக விடுங்கிறாங்களே. சொந்த காலில் நிற்கணும். எல்லாரும் சொந்த காலில் தான் நிற்கிறாங்க, வடக காலில் நிற்கிறாங்க. சம்பாதிக்கணும். நமக்கு தேவையான பேசிக் நீட்ஸை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரி ஏர்ன் பண்ணணும். தட் இஸ் வாட் கால்டு ஃப்ரீ லிவிங். ஓகே, ஸோ ஃப்ரீ லிவிங் பட் அட்டாச் டு த ஃபோட்டோ சிந்தட்டிக் கேமிட்டோஃபைட். அப்போது இட் இஸ் நாட் ஃப்ரீ லிவிங். ஸ்போரோஃபைட் இஸ் நாட் ஃப்ரீ லிவிங். அப்போது இவங்களுக்கு ஃபுட் யார் கொடுக்கறது? கேமிட்டோஃபைட் இஸ் ஃப்ரீ லிவிங் இன் பிரையோஃபைட் அண்ட் ஆல்கே. தட் மீன்ஸ் வாட்? கேமிட்டோஃபைட் கிட்ட குளோரோபிளாஸ்ட், குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட், அதுலேருந்து ஸ்ட்ரா போட்டு உரிகிற மாதிரி சக் பண்ணி இந்த ஸ்போரோஃபைட் எடுத்துக்கும். ஓகே, அதெல்லாம் பிக்சராக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ தே டிரைவ் ஸ்போரோஃபைட் டிரைவ் நரிஷ்மெண்ட் ஃப்ரம் கேமிட்டோஃபைட். சம் செல்ஸ் ஆஃப் த ஸ்போரோஃபைட் அண்டர் கோஸ் ரிடக்ஷன் டிவிஷன், தட் இஸ் மியோசிஸ், டு ப்ரொடியூஸ் ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ். ஸ்போர்ஸ் எப்போவுமே ஹேப்ளாய்ட் தான். தீஸ் ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் டு ப்ரொடியூஸ் கேமிட்டோஃபைட். இப்போ ஜெர்மினேஷன்னா ஸ்போர், இப்படி ஹேப்ளாய்ட் ஸ்போர் இருக்கு. இந்த ஹேப்ளாய்ட் ஸ்போர் அப்படியே டெவலப் ஆகி அப்படியே ஹேப்ளாய்ட் செல்ஸ் மைட்டாசிஸ் நடந்து ஹேப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டை ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஸ்போர்லேருந்து கேமிட்டோஃபைட் வருது. சி என்ன ஒரு பியூட்டி பாருங்க, கேமிட்டோஃபைட்லேருந்து கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகி கேமிட்ஸ் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் வந்து, ஜைகோட்லேருந்து ஸ்போரோஃபைட் வந்துச்சு. ஸ்போரோஃபைட்ல ரிடக்ஷன் டிவிஷன் நடந்து ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகி ஸ்போர்ல இருந்து கேமிட்டோஃபைட் வருது. ஸ்போர் ஜெர்மினேட் ஆகி கேமிட்டோஃபைட் வருது. என்ன ஒரு பியூட்டி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் வேர் யூ கேன் சி த கிரீன் கலர் கீழே இருக்கு இல்லையா, இதெல்லாம் கேமிட்டோஃபைட். ஃப்ரீ லிவிங், தே கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். அதே இதுல இருந்து இப்படி மேலே வந்து பார்த்தீங்களா, ப்ரௌன் கலர்ல அந்த மாதிரி இருக்கா, திஸ் இஸ் ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட்ல குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால ஸ்போரோஃபைட் டிரைவ் ஃபுட் ஃப்ரம் கேமிட்டோஃபைட். டோன்ட் ஃபர்கெட், ஸ்போரோஃபைட் எப்பவும் ஹேப்ளாய்டு, சாரி டிப்ளாய்டு, கேமிட்டோஃபைட் எப்பவும் ஹேப்ளாய்டு. ஓகே, நெக்ஸ்ட். பிரையோஃபைட்ஸ் இன் ஜென்ரல் ஆர் லிட்டில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். எக்கனாமிக்கலே இது வந்து கொஞ்சமாக தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதுவும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பட் சம் மாசஸ், மாசஸ் அப்படின்னா என்னங்க அர்த்தம், ரூட் லைக், லீஃப் லைக், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு குட்டி செடி மாதிரி அழகாக இருக்கும், அதுதான் மாசஸ். Provide food for herbaceous mammals. Mammals, பாலூட்டிகள், மேமரி கிளாண்டோட இருக்க ஹெர்பேஷியஸ் மேமல்ஸுக்கு அவங்க ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஹெர்பேஷியஸ்னா ஹெர்பிவோர். ஓகேங்களா, பேர்ட்ஸ், பறவைகள் அண்ட் அதர் அனிமல்ஸுக்கு இது வந்து ஃபுட்டை கொடுக்குது, சாப்பாடு. ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்பாக்னம், எ மாஸ். ஸ்பாக்னம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது ரோஸ் கட்டிங், இந்த மாதிரி கட்டிங்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் கொண்டு போகும்போது அதை தண்ணியில் வச்சு, பாட்டிலில் வச்சு எடுத்து போனால் தண்ணியெல்லாம் ஸ்பில் ஆகலாம், வேஸ்ட் ஆகிடும். அப்போ ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அது ஈரத்தை ஹோல்டு பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் அதில் அந்த குச்சை வச்சிடறோன்னு வச்சுங்க, ரோஸ் கட்டிங்க ரொம்ப தூரத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நேச்சுரலாக ஸ்பாஞ்ச் மாதிரி தண்ணி அதிக நேரம் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் ஸ்பாக்னம் அப்படிங்கிற ஒரு பிரையோஃபைட். இட் ப்ரொவைட் பீட் that have long been used as fuel. Fuel la use pandrom, eripurula use pandrom, peat moss appdin solvanga. And packing material for transshipment of living material because of their capacity to hold water. Inga living material na plant material, animals ana kondu pogum idu, plants alla insert panni vechitaanga na transshipment na enna artham, oru country la irundhu innoru country ku ship pandrathukku adhu help pannudhu. Romba thooram long distance transport la pannumbodhu andha plant protect panni ரொம்ப தூரம் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா வாட்டர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. அண்ட் பீட், பீட்டுங்கிறது ஃபியூயலாக யூஸ் பண்ணுறோம், எரிபொருளாக, அதுவும் ஸ்பாக்னத்துலேருந்து தான் வருது. மாசஸ் அலாங் வித் லிச்சன்ஸ், மாசஸ் அண்ட் லிச்சன்ஸ் ஆர் த ஃபஸ்ட் ஆர்கானிசம் டு காலனைஸ் ராக்ஸ் அண்ட் ஹென்ஸ் ஆர் கிரேட் ஈக்கோலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட், நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ, நல்லா பார்த்துக்குங்க. ஸோ தட் இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. பேரன் ராக், பிளான் சக்சஷனில் ப்ரைமரி ஃபார்மேஷன், அங்கே வரக்கூடிய மொதல் ஆர்கானிசம் யார் அப்படின்னா உங்களுக்கு மாசஸ் அண்ட் லிச்சன்ஸ். மாசஸ் அண்ட் லிச்சன்ஸ் தான் ஃபஸ்ட் வருது. தே டீகம்போஸ் ராக், மேக்கிங் த சப்ஸ்டேட் சூட்டபிள் ஃபார் த க்ரோத் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். ஸோ அந்த பாறையில் வளரும் போது இந்த பிரையோஃபைட் சில அசிடிக் சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணி அந்த பாறையை சின்ன சின்ன பீஸாக உடைக்கிறதுக்கு இந்த மாசஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ தட் ஹையர் ஆர்கானிசம் அங்கே வளர்றதுக்கு மண்ணை ஃபார்ம் பண்ணுது, சாயிலை ஃபார்ம் பண்ணிடுது, ராக்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி பாறைகளை ஒட்டச்சு. சின்ஸ்
மாசஸ் ஃபார்ம் டென்ஸ் மேட்ஸ் ஆன் த சாயில் அடுத்து பாயிண்ட் சின்ஸ் ஒரு போர்வையை பச்சை கலரில் போர்வையை சாயிலில் விரிச்சு போட்ட மாதிரி வளரும் அப்படியே இங்கே ஹில் ஸ்டேஷனில் யார் மாசஸ் மாசஸ்ங்கிறது பிரையோஃபைட் ஓகே தே ரெடியூஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஃபாலிங் ரெயின் அண்ட் ப்ரிவென்ட் சாயில் இரோஷன் ஸோ அது அப்படியே மண் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறதுனால மழை எவ்வளோ பெஞ்சாலும் மண் அரிச்சுக்கிட்டு போகுது சாயில் இரோஷன் மண் அரிப்பை தடுக்கிறது பிரையோஃபைட்ஸ் ப்ரிவென்ட்ஸ் சாயில் இரோஷன் டியூ டு ஹெவி ரெயின் பயங்கர மழை பெஞ்சுது அப்படின்னா மண் அரிச்சுக்கிட்டு போவோம் அதை தடுக்கிறதுக்கு பிரையோஃபைட்ஸ் வந்து ஒரு மேட் மாதிரி ஒரு பாயை விரிச்சு போட்ட மாதிரி மண்ணில் அப்படியே படர்ந்துருக்கு ஸோ அதை தடுக்குது நெக்ஸ்ட் ஸோ த பிரையோஃபைட்ஸ் ஆர் டிவைடட் இன் டு லிவர் வேர்ட்ஸ் அண்ட் மாசஸ் ஸோ லிவர் வேர்ட்ஸ் மாசஸ் தான் இந்த நம்ம இந்த சாப்டர்ல இந்த டாபிக்ல படிக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஸோ இங்க பாருங்க இந்த சாயில் கீழே இருக்கு இந்த மரம் இதெல்லாம் பெரிய மரம் இங்க பாருங்க சாயில்ல அப்படியே ஒரு மேட்டை விரிச்சு போட்ட மாதிரி கிரீன் கலர்ல மாசஸ் வளர்ந்துருக்கு இந்த மாசஸ் என்ன பண்ணும் மழையினால வரக்கூடிய மண் அரிப்பை தடுக்கும் சாயில் இரோஷனை ப்ரிவென்ட் பண்ணும் ஓகே சரி நெக்ஸ்ட் லிவர் பேர்ட்ஸ் லிவர் பேர்ட்ஸ் அண்ட் மாசஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் லிவர் பேர்ட்ஸ் பார்க்க போறோம் The liver worts grow usually in moist, shady habitats. Habitat na enna nam already padichirukom. Habitat na valarra edam appdin artham. So enga valarudhu ira padama irukkudiya shady places la varudhu such as banks of stream. Bank na kara. Ipdi oda odudhu ichinga ipdiye oda neer oda oduna neer odayoda rendu karaiyum banks of rivers or streams appdimo. மார்ஷி கிரவுண்டு மார்ஷினா சேரும் சகதியுமா இருக்கு சேரு சேர் இருக்குல்ல சேருன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் டேம்ப் சாயில் ஈரப்பதமா இருக்கக்கூடிய மண் பார்க் ஆஃப் ட்ரீ மரப்பட்டை அண்ட் டீப் இன் த வுட்ஸ் வுட்ஸ்னா மரம் பெரிய பெரிய மரம் வளர்ந்து காடு மாதிரி இருக்கும் அந்த வுட்ஸ் அப்படிமோ ஸோ அங்கே டீப் இன் த வுட்ஸ் அந்த காட்டுக்குள்ள போனா அங்க நிறைய மாசஸ் வளர்ந்துருக்கும் த பிளான்ட் பாடி ஆஃப் த லிவர் வேர்ட் இஸ் தேலாய்ட் தேலாய்ட்னா தேர் இஸ் நோ ரூட் நோ ஸ்டெம் நோ லீஃப் அதுதான் தேராய்ட் அதெல்லாம் பார்க்க ஃப்ளவர்லாம் இருக்காது எக்ஸாம்பிள் மார்க்காஞ்சியா மார்க்காஞ்சியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க த தேலஸ் இஸ் டார்சி வென்ட்ரல் டார்சி வென்ட்ரல்னா டார்சல் சைட் அண்ட் வென்ட்ரல் சைட்னு ரெண்டு பார்ட் இருக்கும் ஸோ டார்சல் சைடில் ஒரு ஸ்ட்ரக்சர் வென்ட்ரல் சைடில் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் டார்சல் சைட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கும் வென்ட்ரல் சைட் வந்து ஃபுட் ஸ்டோரேஜுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா ஸோ அண்ட் க்ளோஸ்லி அப்ரஸ்ட் அப்ரஸ்ட் டு த சப்ஸ்ட்ரேட் சப்ஸ்ட்ரேட்டோட க்ளோஸ்லி அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்ச மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும் தரையோட தரையாக வளர்ந்துருக்கும்னு அர்த்தம் த லீஃபி மெம்பர்ஸ் ஹாவ் டைனி லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் அப்பண்டேஜஸ்னா அவுட் க்ரோத் வெளியில் நோக்கி வளர்ந்துருக்கு அப்படின்னு இருக்கும் லீஃபி அவுட் க்ரோத் வந்திருக்கும் இன் டூ ரோஸ் ஆன் த ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் ஸோ இப்படி ஒரு ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இப்படி வந்திருக்கும் ஸோ இதை வந்து ஸ்டெம்னு சொல்லக்கூடாது ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் இதை வந்து லீஃப்னு சொல்லக்கூடாது லீஃபி அவுட் க்ரோத் அப் அண்ட் டேஜஸ் அப்படின்னு சொல்லணும் லீஃப் கிடையாது ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் லிவர் வேர்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் தேலை ஃப்ராக்மெண்டேஷன் என்ன இதில் ஒரு பீஸ் இப்படி கட்டாகி போனுச்சுன்னா கட்டாகி போன பீஸ் தனி ஆர்கானிசமாக வளரும் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னா பீஸ் அப்படின்னு அர்த்தம் ஆர் பை ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் ஸ்ட்ரக்சர் கால்டு ஜெம்மே ஜெம்மேனா என்ன அர்த்தம்னா இப்படி தேலஸ் இப்படியே வளர்ந்துருக்குன்னு வச்சுங்க இங்கே அப்படி ஜெம்மே கப்பு கப்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே பாருங்க கொட்டாங்கச்சி மாதிரி யார் கொட்டாங்கச்சி உடச்ச ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்திருக்கும் அந்த ஜெம்மே தனியாக கட்டாகி போனாலும் தனி ஆர்கானிசமாக வரும் ஜெம்மே சிங்கிள் வந்து ஜெம்மா ஸோ மார்க்காஞ்சியா இருந்தால் ஜெம்மா ஜெம்மேலாம் இருக்காங்க மறந்துடாதீங்க ஸோ ஜெம்மே ஆர் கிரீன் மல்டி செல்லுலார் ஏசெக்சுவல் பேர்ட்ஸ் பேர்ட்ஸ்னா அவுட் க்ரோத் பேர்ட்ஸ் விச் டெவலப் இன் ஸ்மால் ரிசப்டக்கிள்ஸ் ரிசப்டக்கிள்ஸ் அப்படின்னா எது மேல வளருதோ ஜெம்மே கப்பு எது மேல வளருதோ அதுக்கு பேர் ரிசப்டக்கள் ஓகேங்களா ஸோ இந்த தேலஸ்ல இப்படி ஒரு காம்பு மாதிரி சின்ன ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் மேல வளரும் அதை தான் ரிசப்டக்கிள்ஸ் அப்படிங்கும் கால்ட் ஜெம்மா கப்ஸ் ஸோ ஜெம்மா கப்ஸ் ஒரு ரிசப்டக்கள் மேல வளருது கப் லைக் ஸ்ட்ரக்சர் ஆகும் லொக்கேட்டட் ஆட் த தேலை ஸோ தேலைங்கிறது இந்த பாடி இந்த தேலையில் இருக்கக்கூடிய ரிசப்டக்கள்ல தான் இந்த ஜெம்மா கப்பு வளருது த ஜெம்மே பிகம் டிட்டாச் தனியாக கட்டாகி போய் ஃப்ரம் த பேரண்ட் பாடி அண்ட் ஜெர்மினேட் to form new individuals. So, ஒவ்வொரு ஜென்மா கப்பு கட்டாகி போய் தனி இண்டிவிஜுவலாக வளரும் டியூரிங் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் எய்தர் ஆன் த சேம் ஆர் ஆன் டிஃப்ரெண்ட் தேலை ஒரே தேலஸில் கூட ப்ரொடியூஸ் ஆகலாம் இல்லை டிஃப்ரெண்ட் தேலஸில் கூட செக்ஸ் ஆர்கன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வரலாம் த ஸ்போரோஃபைல் இஸ் டிஃப்ரென்ஷியேட் இன் டு ஃபுட் சீட்டா அண்ட் கேப்சியூல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சி
இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வெச்சீங்க லீஃபி ஸ்ட்ரக்சர் இருக்குதுனா இப்படி வரும் இது வந்து இந்த இது வந்து என்ன அப்படினா கேமெட்டோஃபைட் 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 லீஃபி கேமெட்டோஃபைட் which is pre living they can prepare their own food இதுல இருந்து இந்த கேமெட்டோஃபைட்ல ஒட்டிக்கிட்டு இருக்க ஏரியாக்கு பேரு ஃபுட் கால் ஸ்போரோஃபைட்டுக்கு இந்த காம்புக்கு பேரு சீட்டா இதுக்கு பேரு கேப்சூல் கேப்சூல்ல தான் ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும் ஃபுட்டு சீட்டா கேப்சூல் இந்த மூணு சேர்ந்து அதுக்கு பேரு ஸ்போரோஃபைட் ஸ்போரோஃபைட் ஸோ ஸ்போரோஃபைட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபுட் சீட்டா அண்ட் கேப்சூல் ஆஃப்டர் மியாசிஸ் ஸ்போரோஃபைட்ல ஆஃப்டர் மியாசிஸ் ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் வித் இன் த கேப்சூல் கேப்சூல்ல தான் மியாசிஸ் நடந்து ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகுது ஃபுட் சீட்டா கேப்சூல் மூணு சேர்த்து தான் ஸ்போரோஃபைட் கேப்சூல் ரீஜன்ல தான் மியாசிஸ் நடந்து ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகுது ஸ்போர்ஸ் ஆர் ஹேப்ளாய்ட் அண்ட் ப்ரொடியூஸ் வித் இன் த கேப்சூல் தீஸ் ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் டு ஃபார்ம் ஃப்ரீ லிவிங் கேமெட்டோஃபைட் இப்போ நல்லா பாருங்க சி கேமெட்டோஃபைட் இருக்கு கேமெட்டோஃபைட் இந்த கேமெட்டோஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா மேல் செக்ஸ் ஆர்கன் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்காங்க எல்லாமே ஹேப்ளாய்டு தான் எல்லாமே ஹேப்ளாய்டு தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹேப்ளாய்ட் கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஹேப்ளாய்ட் கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணும் ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணும் ஜைகோட் இஸ் டிப்ளாய்ட் ஜைகோட் அப்படியே ஜெர்மினேட் ஆகி ஜைகோட் ஜெர்மினேட் ஆகி ஸ்போரோஃபைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் ஸ்போரோஃபைட்டில் மியாசிஸ் நடந்து ஸ்போர்ஸ் வரும் ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் ஆகி கேமெட்டோஃபைட் ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா ஸோ ஸ்போர்ஸ் வந்து ஹேப்ளாய்ட் கேமெட்டோஃபைட் ஹேப்ளாய்ட் ஸோ இந்த மியாசிஸ்லேருந்து இந்த ஃபியூஷன் இங்கே வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்குது ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் வந்து ஃபர்டிலைசேஷன் ஃபர்டிலைசேஷனையும் மியாசிஸையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்போரோஃபைட் டிப்ளாய்ட் ஜைகோட் டிப்ளாய்ட் இதெல்லாம் டிப்ளாய்டாக இருக்கும் இது எல்லாமே ஹேப்ளாய்டாக இருக்கும் ஓகேங்களா ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ஓகே நெக்ஸ்ட் போலாம் மோசஸ் லிவர் வேர்ட்ஸ் முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பார்க்கறது மோசஸ் த ப்ரீடாமினன்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஆஃப் மோசஸ் இஸ் கேமெட்டோஃபைட் பிரையோஃபைட்னாலே டாமினண்டாக இருக்கிறது கேமெட்டோஃபைட் தான் விச் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஸ்டேஜஸ் மோசஸ்ல ரெண்டு ஸ்டேஜ் வந்து த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் புரோட்டோனிமா ஸ்டேஜ் யங் கேமெட்டோஃபைட்டுக்கு பேர் புரோட்டோனிமா ஸ்டேஜ் இப்போது நம்ம குழந்தையாக பிறந்துறோம் அப்புறம் பெருசாக வந்துடுறோம் மனுஷனாக வந்துடுறோம் பெரிய ஆளாக வந்துடுறோம் அந்த மாதிரி மாசஸ் வந்து முதல்ல குழந்தையா அப்போ புதுசாக ஃபார்மான மாசஸ்க்கு பேர் புரோட்டோனிமா புரோட்டோனிமா ஓகே விச் டெவலப்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் ஸ்போர் ஸ்போர்லேருந்து டெவலப் பண்ணிச்சு புரோட்டோனிமா இதுலேருந்து டெவலப் பண்ணிச்சு ஸ்போர் ஸோ ஸ்போர்ஸ் ஆர் ஹேப்ளாய்ட் ஹேப்ளாய்டு ஸ்போர் ஜெர்மினேட் ஆனால் உங்களுக்கு ஹேப்ளாய்ட் புரோட்டோனிமா ப்ரொடியூஸ் ஆனிச்சு தட் இஸ் யங் கேமெட்டோஃபைட் இன் மாசஸ் மாசஸில் தான் புரோட்டோனிமா இருக்கு மறந்துடாதீங்க இது வந்து நீட்டாக கேட்பாங்க புரோட்டோனிமா ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மாசஸ் பிரையோஃபைட் தான் பிரையோஃபைட்டில் லிவர் வர்ட்ஸா மாசஸா மாசஸ் இட் இஸ் க்ரீப்பிங் க்ரீன் பிரான்ச் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபிலமெண்டஸ் ஸ்டேஜ் க்ரீப்பிங்னா என்ன அப்படியே படர்ந்து வளர்றது தரையோட தரையாக அப்படியே படர்ந்து அங்கே ஏதாவது இருந்ததுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே செவத்து மேலேயோ கீழேயோ அப்படியே பிடிச்சிக்கிட்டு வளர்றது தட் இஸ் க்ரீப்பிங் க்ரீன் கலர்னா ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் இருக்குது தே ஆர் ஃப்ரீ லிவிங் பிரான்ச் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபிலமெண்டஸ் ஃபிலமெண்டஸ்னால் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கிறது ஹேர் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கிறது த செகண்ட் ஸ்டேஜ் இஸ் லீஃபி ஸ்டேஜ் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தேலஸ் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்ரீப்பிங் க்ரீன் பிரான்ச் frequently filamentous stage second stage வந்து leafy stage which develops from secondary protonema as a lateral bud so protonema young one அதுல secondary protonema வந்து lateral budல இருந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது leafy gametophyte produce ஆகுது leafy stage வருது they consists of upright slender axis bearing spirally arranged leaves upright slender axis ஆக்சிஸ்னா நடுவில் இருக்க ஸ்டெம்மை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இதில் ஸ்பைரலி அரேஞ்ச்டு லீவ்ஸ் இருக்குது எதுனா லீஃபி ஸ்டேஜில் ஸ்பைரல்னா அப்படியே சுற்றி லீவ்ஸ் அரேஞ்ச் ஆகும் தே ஆர் அட்டாச் டு த சாயில் த்ரூ மல்டி செலுலார் பிரான்ச் ரைசாய்ட்ஸ் சி இன் லிவர் வேர்ட்ஸ் யூனி செலுலார் ரைசாய்ட்ஸ் இருக்கலாம் மல்டி செலுலார் ரைசாய்ட்ஸ் இருக்கலாம் பட் இன் மாசஸ் ஒன்லி மல்டி செலுலார் அண்ட் பிரான்ச் ரைசாய்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் திஸ் ஸ்டேஜ் பியர்ஸ் செக்ஸ் ஆர்கன் புரோட்டோனிமாவில் இல்லை லீஃபி ஸ்டேஜில் தான் உங்களுக்கு
sex organs irukku don't forget proton ivangiradhu young one eppovum younger ah irukkaradhu sex organs developed ah irukadhu leafy stage developed gametophyte la da sex organs irukku idu question la kekkanga vegetative reproduction in meiosis is by fragmentation and budding appo gemmae vandu liver birds da meiosis la gemmae cup kadaiyadhu indha mari difference paathu vechinga adha base panni da question adhigama varum and second ali protonema idha base panni da adhaavadhu fragmentation bud idhula da namakku budding idhu rendu da vegetative reproduction secondary protonema la nadakkudhu primary protonema kadaiyadhu in sexual reproduction the sex organs anthidia and archegonia are produced at the apex of the leafy shoot so leafy shoot oda apex la and anthidium archegonium form aagudhu anthidium male sex organ archegonium female sex organ okay after fertilization rendu gamete form aagudhu anthrozoite and egg rendu fuse aayidhu zygote is diploid develops into sporophyte consisting of foot zeta capsule idhe da liver birds ku so idhula sporophyte la different la foot zeta capsule moonu part ku the sporophyte in meiosis is more elaborate than the liver birds so liver birds la sporophyte irukkrade theriyadhu irukkra edam theriyama irukum but inga sporophyte da inga irukken paarenga veliye vandu kaamichikittu irukum sporophyte vandu more elaborate theliva namakku visible ah theriyum adha solranga the capsule contains spores so capsule la உங்களுக்கு வந்து மியோசிஸ் நடந்து ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸ்போர்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆஃப்டர் மியோசிஸ் அது நமக்கு தெரியும் ஏன்னா ஸ்போரோஃபைட் இஸ் டிப்ளாய்ட் அதில் கேப்சூலில் மியோசிஸ் நடந்தால் தான் ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் ஸ்போர்ஸ் ஆர் ஹேப்ளாய்ட் டோன்ட் ஃபர்கெட் த மியோசிஸ் ஹேவ் அன் எலாபரேட் மெக்கானிசம் ஆஃப் ஸ்போர் டிஸ்பர்சல் அது என்ன ஸ்போர் டிஸ்பர்சல் அந்த கேப்சூல்லேருந்து ஸ்போர் வெடிச்சு வெளியேறதுக்கே ஒரு எலாபரேட் மெக்கானிசம் மியோசிஸ்க்கு இருக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு கேப்சூல் இருக்க மூடி டப்புன்னு வெட்டிச்சு ஸ்போர் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குலாம் ஒரு மெக்கானிசம் இருக்குது ஸோ அது என்ன மெக்கானிசம் அது நமக்கு தேவையில்லை ஓகே காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மாசஸ் ஆர் ஃபியூனேரியா பாலிட்ரைக்கம் ஸ்பேக்னம் மூணே மூணு தான் ஃபியூனேரியா பாலிட்ரைக்கம் ஸ்பேக்னம் ஓகேங்களா ஃபிகர் 3.2 கொடுத்துருக்காங்களா இங்கே பாருங்கள் திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் மாசஸ் இது புக்கில் இருக்க டயக்ராம் கிடையாது நமக்கு இந்த டயக்ராம் தேவையில்லை for our easy understanding இது வச்சிருப்போம் பாருங்க first of all this is germinating spore ஒரு ஸ்போர் வந்து அப்படியே ஜெர்மினேட் ஆகுது ஜெர்மினேட் ஆகி புரோட்டோனிமா வருது புரோட்டோனிமா வருது யங் லீஃபி கேமெட்டோஃபைட் புரோட்டோனிமா வருது ஸோ பிரான்ச்டு மல்டிசெல்லுலர் ரைசாய்ட்ஸ் இருக்கு புரோட்டோனிமா இதுதான் இது க்ரீப்பிங் ஸ்ட்ரக்சர் புரோட்டோனிமா லீஃபி ஸ்ட்ரக்சராக டெவலப் ஆயிடுச்சு லீஃபி ஸ்ட்ரக்சராக டெவலப் ஆயிடுச்சு இந்த இடத்துல ஆர்கிகோனியம் இருக்கு இல்ல ஆந்திரியம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சாரி ஆந்திரியம்னா மேல் செக்ஸ் ஆர்கன் இந்த இடத்துல ஆர்கிகோனியம் இருக்குங்கிறாங்க ஆர்கிகோனியம் ஸ்ட்ரக்சர் இங்க வரைஞ்சிருக்காங்க பாத்தீங்களா ஆர்கிகோனியம் இந்த பிளாஸ்க் ஷேப்ல இருக்கும் ஆந்திரியத்துல இருந்து பயோஃபிளாஜெல்லேட்டட் ஆந்த்ரோசோவைட்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த ஆந்த்ரோசோவைட்ஸ் வாட்டர்ல அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு வந்து ஆர்கிகோனியத்துக்குள்ள பூந்து அங்க இருக்க எக்கோட ஃபியூஸ் ஆகும் ஸோ இது ஹேப்ளாய்டு இதுவும் ஹேப்ளாய்டு இவர் ஹேப்ளாய்டு இவங்க ஹேப்ளாய்டு ஸோ ஹேப்ளாய்டு ஹேப்ளாய்டு ஃபியூஸ் ஆகும்போது ஜைகோட் வந்து ஆர்கிகோனியத்துக்குள்ளே டிப்ளாய்டாக இருக்கும் இப்போது இந்த ஜைகோட்டு இப்படியே டெவலப் ஆகி இதுதான் கேப்சூல் ரீஜன் கேப்சூல் ரீஜன் டெவலப் ஆகி இங்கே பாருங்கள் இந்த ரீஜனில் ஃபோட்டு உள்ளே மறைஞ்சிக்கிட்டு இருக்கு திஸ் இஸ் சீட்டா அவங்களே கொடுத்துருக்காங்க திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் கேப்சூல் இந்த கேப்சூலுக்கு கேலிப்ட்ரா அப்படிங்கிற ஒரு ரீஜன் இருக்குது இது வந்து ஸ்டிரைல் ரீஜன் சொல்லுவோம் அண்ட் தென் ஓப்பர் குளம் அப்படின்னு அப்படியே ஹேர் ஸ்டைல் அப்படி வச்ச மாதிரி இருக்குல்ல ஸோ அந்த ஓப்பர் குளம் தான் டப்புன்னு வெடிச்சு உள்ள இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் எல்லாம் வெளியே ஸ்ப்ரெட் ஆகும் அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஸ்பெஷல் மெக்கானிசம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்போர் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வருது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மியோசிஸ் நடந்து உங்களுக்கு ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும் ஹேப்ளாய்ட் ஸ்போர் தான் உங்களுக்கு ஜெர்மினேட் ஆகும் ஸோ இங்கே டிப்ளாய்ட் இருக்குது ஸ்போரோஃபைட்லாம் டிப்ளாய்ட் ஓகேங்களா ஸோ எப்படி இது வந்து கேமெட்டோஃபைட் திஸ் இஸ் ஸ்போரோஃபைட் ஸ்போரோஃபைட் இஸ் டிப்ளாய்ட் ஸோ எப்படி வந்து யங் லீஃபி கேமெட்டோஃபைட் புரோட்டோனிமாலேருந்து மெச்சூர் லீஃபி கேமெட்டோஃபைட் வந்து மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் மேல் செக்ஸ் ஆர்கன் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனில் ஃபார்ம் ஆகி அது ஃபியூஸ் ஆகி ஜைகோட்லேருந்து ஸ்போரோஃபைட் வந்து ஸ்போரோஃபைட் டிபெண்ட் ஆன் கேமெட்டோஃபைட் ஸ்போரோஃபைட்டுக்கு ஃபுட்டு கேமெட்டோஃபைட்லேருந்து தான் கிடைக்குது அதில் மியோசிஸ் நடந்து ஸ்போர் வந்து திருப்பி ஸ்போர் ஸ்ப்ரெட் ஆகி எப்படி அதோட லைஃப் சைக்கிள் வருதுன்னு எவ்வளோ அழகாக அந்த டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ திஸ் இஸ் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் டயக்ராம் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் டயக்ராம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இங்கே பாருங்கள் இது வந்து மார்க்கான்ஷியா
ஆர்க்கிகோனியம் இது இது ஆந்த்ரிடியம் அப்போ இது ஃபீமேல் டாலஸ் சாரி ஃபீமேல் டாலஸ் இது மேல் டாலஸ் மேல் டாலஸ் தனித்தனியா இருக்கு அப்ப மார்க்கன்ஷியா டைஏஷியஸ் மேலும் ஃபீமேலும் தனித்தனியா இருந்தாங்கன்னா டைஏஷியஸ் ஓகே நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூனேரியா ஃபியூனேரியா ஃபியூனேரியால மெயின் ஆக்சிஸ் இருக்கு ரைசாய்ட்ஸ் இருக்கு லீவ்ஸ் சீட்டா கேப்சூல் இருக்குது ஸ்போரோஃபைட் இது வந்து கேமெட்டோஃபைட் தென் நமக்கு வந்து ஸ்பாக்னம் கொடுத்திருக்காங்க ஸ்பாக்னம் லீஃபி பிரையோஃபைட் சோ தீஸ் ஆர் அதர் திங்ஸ் இந்த பார்ட் வீடியோல நம்ம பிரையோஃபைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல நம்ம டெரிடோஃபைட்ஸ் பத்தி டீடைலா பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ப்ளே ஸ்டோர்ல பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அன்லிமிட்டெட் ஃப்ரீ டெஸ்ட் எழுதிருங்க ஆல் தி பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் லக் காட் பிளஸ் யூ தேங்க் யூ